இலங்கைக்கு நாடு கடத்துவதை தடுக்குமாறு கோரி துபாயில் கைது செய்யப்பட்டுள்ள பிரபல பாதாள உலக குழு உறுப்பினரான மாகந்துரை மதுஷ் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இலங்கைக்கு நாடு கடத்துவது தொடர்பில் தமக்கு உயர் அச்சுறுத்தல் காணப்படுவதாக மகந்துரை மதுஷ் குறித்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளதா என இன்று தீர்மானிக்கப்பட உள்ளது மாகந்தூரை மதுஷுடன் கைது செய்யப்பட்டவர்களில் இருபத்து மூன்று பேர் இதுவரை நாடு கடத்தப்பட்டுள்ளனர் அவர்களில் இருவர் இன்று அதிகாலை நாடு கடத்தப்பட்டதுடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் பி எல் புஷ்பகுமார மற்றும் முகமது அப்ரெட்டி முகமட் இன்ஹாம் ஆகிய சந்தேக நபர்களே நாடு கடத்தப்பட்டுள்ளனர் அவ்வாறாயினும் பாடகர் அமல் பிரேராவை நாடு கடத்துவது தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை இதேவேளை துபாயில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்ட அமல் பிரேராவின் மகன் நதிமால் பிரேரா வாக்குமூலம் பெறுவதற்காக இன்று பிற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார்